காயக்கல்பத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல காயக்கல்பத்தை பற்றி நம்ம சித்தர்கள் என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆதாரங்கள் இல்லாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இறங்கணும் அப்படின்னா, ஏன்னா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்போடு வந்து இது பண்ணுறது, உடம்போ வந்து எல்லோரும் வந்து எல்லாம் சொல்லிட முடியாது. மருத்துவத்துக்குன்னு உள்ள தகுதி உள்ளவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து நம்ம மூதாதையர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்க காரணத்தினால இதை வந்து நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இதில் வந்து எப்படின்னா காயக்கல்ப மொழிகள் வந்து நீங்கள் நிறைய இருக்குது. மகோ 108 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 108 மேலே லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான காயக்கல்ப மருந்துகள் இருக்குது. அதில் வந்து ஒரு சில காயக்கல்பங்கள் வந்து நம்ம ரெகுலராக எப்படி சாப்பிட்டோம்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் முக்கியமாக உள்ள கல்பங்கள், அதாவது வந்து நம்ம பெருங்குண்ட கற்பங்கள் ரொம்ப பத்தியும் உள்ளதை வந்து நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா வந்து வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, மனித மக்களை திருப்திப்படுத்தணும், அதுபோக தொழிலில் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். ரொம்ப குடும்பத்தியத்துக்கு உண்டானதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளால் அது சாப்பிட முடியாது. அதனால் பத்தியங்கள் குறைஞ்சது அப்படி உள்ளதை பார்த்து நான் இப்போ சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள், அதில் வந்து ஒரு சிலது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது இன்னும் நிறைய இருக்குது. காய்கல்ப வேணும் அப்படிங்கும்போது இன்னும் நிறைய உங்களுக்கு பதிவு ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அறிமுகமாக ஒரு சிலதை நான் சொல்லித்தரேன், அதை நீங்கள் பார்த்து பலன் அடிச்சுக்கிங்க. இப்போ கீவா நெல்லி, கீழ்காய் நெல்லி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கீழ்காய் நெல்லி கல்பத்தை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த கல்ப மருந்துகள் வந்து அந்த மூலிகைகளை பறைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங் எதுக்காண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஜோதிடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே தயவுசெய்து போயிடாங்க, அது வேறு, அது ஒரு அது வேறு ஒரு சப்ஜெக்ட். அது ஆனால் இங்கே வரும்போது அந்த நட்சத்திரம், அந்த ராசி அப்படின்னா அது பேர்களை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த டைமிங்கில் அதுக்கு வந்து ஆற்றல் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த மூலிகையில் எடுத்திருக்காங்க. அதுக்காண்டி தான் அந்த நட்சத்திரங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன நட்சத்திரம், என்ன பேர் அப்படிங்கிறத வந்து நம்ம காலண்டரில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கிடலாம். அது வந்து நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா அந்த பஞ்சாங்கம் இருக்கு பாருங்கள், அதில் பார்த்து கூட தெரிஞ்சுக்கிடலாம். அது அதன் அடிப்படையில் தான் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒன்று முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழ்காய் நெல்லி கற்பத்தை பற்றி சொல்கிறாங்க. பூசமும் குருவாரம் கூடி நாளில், பூச நட்சத்திரமும் குருவாரம் வியாழக்கிழமையும் கூடி நாளில், புகழ் பெறவே கற்பம் அது கொள்வாய் அப்பா. வியாழக்கிழமையில் தான் இந்த இதை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க, அந்த மூலிகை எடுக்க சொல்கிறாங்க. வாசம் கீழ்வாய் நெல்லி சமணம் தன்னை, வளம் பெறவே நிழலில் உலர்த்தி கொண்டு நேசமுடமே நேசமுடன் சூரணமே செய்த பின்பு நெய்யும் தேனும் சீனி ஒன்றாய் கூட்டி ஆசையுடன் தான் இருந்த காய சித்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னெல்லாம் எப்படி சாப்பிட சொல்லுதாங்க, நல்லா கவனித்து பாருங்கள். நேசமுடன் சூர்ணமே செய்த பின்பு நெய்யும் தேனும் சீனியும், மாச்சீனின்னு சொன்ன பாருங்கள், அந்த மருந்து சீனி, அந்த ஐட்டத்தை வந்து நம்ம வந்து ஒன்றாய் கூட்டி அந்த மூலிகையுடைய அளவுக்கு கூட்டி ஆசையுடன் தான் இருந்த காயம் சித்தி யாகும் மீது கற்பம் மீது மிதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பதிவு இவங்க வந்து சித்தர்களில் வந்து கருவூரார் ஐயா தான் பதிவு பண்ணுறாங்க இந்த விஷயத்தை. அடுத்து வந்து சொன்னேனே நாற்பத்தியங்கள் நெய்யும் பாலும் சோறுமல்ல மற்றொன்றும் ஆகாது அப்படின்ட்டாங்க. இந்த கீவா நெல்லி மருந்த நீங்கள் சாப்பிடும்போது, காயக்கல்பமாக சாப்பிடும்போது என்ன சாப்பிட சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பத்தியம் நெய் பால் சோறு, அதாவது பால் கஞ்சி வச்சு குடிக்க சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் விஷயம். பால் கஞ்சி வச்சு சாப்பிடணும், மற்றொன்றும் ஆகாது. இதை சாப்பிடும்போது பால் கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. மன்னவனே அரைவர்ணம் கொண்டாயாகில் மா மகா குட்டம் 18 தீர்ந்தே போகும், 18 வகையான குஷ்டங்கள் வந்து நீங்கிரும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. இப்படி வந்து பத்தியமாக சாப்பிட்றவங்களுக்கு சரி நமக்கு குஷ்டம் இல்லை, அப்போ நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னயமாய் ஒரு வருணம் கொண்டாயாகில் நல்ல மதி புத்தி உண்டா மயங்காதப்பா. நல்ல மதி, மதினா நல்ல அறிவு, புத்தி உண்டாம், புத்தின்னு ஒன்று இருக்குது, அது 90 தத்துவங்களில் நீங்கள் போனீங்கன்னா அது சொல்லி கொடுப்பாங்க. அந்த புத்தியும் அறிவும் ரெண்டும் ஒன்று தான், அறிவு சார்ந்த விஷயம், இயக்கம் வேறையாக இருக்கும், இது வேறு மாதிரி இயங்கும், அது வேறு மாதிரி இயங்கும். இந்த ரெண்டுமே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க, மயங்காதப்பா, அவங்களுக்கு தெளிவாக தான் இருக்கும் அப்படிங்காங்க. என்று 16 வயது போல 200 வயது வரை வாழ்வான் அப்படின்ட்டாங்க. இந்த கீவா நெல்லியை சாப்பிட்டோம்னா 200 வருடங்கள் வாழறதுக்கு தகுதி உள்ளவனாக இருப்பான்.
ஆனால் அவங்க கொடுக்குற விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வெறும் பால் கஞ்சி மட்டும்தான் சாப்பிட சொல்கிறாங்க, மற்ற ஒன்றும் சாப்பிடக்கூடாதுங்காங்க. நீங்கள் கண்டது கழிதை சாப்பிட்டுக்கிட்டு பிரியாணியும் மட்டனையும் சிக்கனையும் கண்ட கண்ட காய்கறிகளையும் கண்ட கண்ட மாமிசங்களையும் மீன்களையும் சாப்பிட்டுக்கிட்டு இதை சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அது அந்த அளவுக்கு வேலை செய்யாது. அதனால் இந்த கீவா நெல்லிக் கல்பத்தை கொஞ்சம் தேவை உள்ளவங்க எடுத்துக்கலாம்.